வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கோவிந்தராஜ், அகாடமிக் அண்ட் கேரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து இந்த வருஷம் ரெண்டு வாட்டி நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். NEET exams now made easy with RGR Academy. Uncompromised quality teaching. For admissions, call 86951-86953. Okay, JEE Main வந்து 4 times வந்து exams வந்து announce பண்ணிட்டாங்க. அதுக்கான application forms வந்து போயிட்டு இருக்கு. ஜனவரி 16th வரைக்கும் இருக்கு. அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 650. கேர்ள் ஸ்டூடெண்ட் எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா 325. அது நீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும். 4 எக்ஸாம்ஸ், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 4 எக்ஸாம்ஸும் சொல்லிட்டாங்க. அதுக்கான டேட்ஸும் கொடுத்துட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ஜெஇ மெயின் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எழுதுவாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தமிழ் மொழியும் இருக்குது, ரைட்டா? தமிழ் வழியில் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படித்து இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ், அவங்க எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இது மத்தியில் என்னென்னா ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும். ஜெஇ மெயினுக்கு மட்டும் 4 வாட்டி கொடுத்துட்டீங்க, எங்களுக்கும் நீட்டுக்கும் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு எக்ஸாமும் இன்னொரு எக்ஸாமில் எது நல்லா வருது அந்த ஸ்கோர் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் சில பேருக்கு ஏன்னா கொரோனா வேறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது உருமாறிய கொரோனா வந்துட்டுருக்கு, 3 விதமான கொரோனா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுன்னா ரிலீஸ் பண்ணி எல்லாம் ஓப்பனில் போயின்ட்டு இருக்கு, பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன்ஸ் இருக்குது. ரெண்டா இதில் இப்போ சில நாட்களில் பார்த்தோன்னா பிரிட்டனில் இருந்தும் வெளி நாடுகளில் இருந்தும் இங்கிலாந்துல இருந்தும் நிறைய இடத்துல இருந்து வந்த பயணிகளை வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா கொரோனா ஒரு மாதிரிய கொரோனாவே இந்தியாவில் வந்து மோர் தென் 20 மேலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது எப்படி வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது தெரியல. அதனால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீட் எக்ஸாம்ஸ் வந்து 2 வாட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் 2 வாட்டி கொடுக்கணும்னு என்டிஏக்கும் விருப்பம் தான், ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து குழந்தைங்களுக்கு கம்மி பண்ணும். ஆனால் இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கான சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 16-18 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து நீட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறாங்க. பட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆஃப்லைனில் தான் எக்ஸாம்ஸ் பண்ணணும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு, பிரிண்டிங் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி, எக்ஸாம் வென்யூ, இன்விஜிலேட்டர் இது இப்படின்னு எடுத்தோம்னா லிஸ்ட்டு பிரம்மாண்டமாக போகும். அதுக்கெல்லாம் எக்ஸ்பென்சஸும் யூஜே ஆகும். ஒன்று, அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 months வந்து ஒரு எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்டிஏக்கு தேவைப்படும். அப்போ 2 எக்ஸாம் பண்ணணும்னா அதுக்கான டைம் கேப்பும் வேணும். ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அப்படின்னு இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால் அதை ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஆன்லைனில் பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டெக்னிக்கலாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஇஇ எக்ஸாம்ஸே வந்து 2 ஷிஃப்டாக இருக்குது, 4 வச்சுருக்காங்க. ஒரு 9-10 lakh எழுதுறவங்களே இதில் டபுளாக ஆகுறவங்களுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். அதனால் அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. HRD மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் யூனியன் மினிஸ்டர், நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் பொக்ரியால் நிஷாங்க் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 31st 12 2020 அன்னைக்கு December 6 CBSE-ஓட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் இந்த நீட்டு சம்மந்தமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அதனால் நம்மளுக்கு 31/12/2020 அன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீட் எக்ஸாம் 2 வாட்டி நடக்குமா, அது சம்மந்தமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். 2 வாட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கன்சிடர் பண்ணுவாங்களா என்டிஏவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.